ஏசையா 35. வண்ணாந்தரமும் வர்ண நிலமும் மகிழ்ந்து கடுவில் கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செறுத்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். லிபனோனி மகிமையும் கர்மேல் சாரோன் எம்பலின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கத்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கையில் திடப்படுத்தி தள்ளாடுகள் முழுங்கலை பலப்படுத்துகள். மனம் பதறலை பார்த்து நீங்கள் பயப்படுத்துங்கள், தினம் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை செறிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரசிப்பார் என்று சொல்லுங்கள். அப்போது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடர் செவிகள் திறந்து போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமை நாவும் கெம்பிரிக்கும். வண்ணாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வர்ண நிலம் நீரிட்டும் மாறும். பரிசற்பங்கள் தாவரத்து கடந்த அடைகளிலே புல்லும் கொறிக்கும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழியெனப்படும். தீட்டல்லவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடுக்கர்கள் பேதேராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கு போவதும் இல்லை, காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களை அதில் நடப்பார்கள். கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புள்ளபடி சிவனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சியால் தலையணிமையில் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சல் தற்பும் ஓடிப்போம். ஆமென்.